ஒரு நேரத்தில் பத்திரிகை பதிவு செய்யணும் அப்படின்னா மிகப்பெரிய குதிரை கொம்பு. அந்த ஃபார்மை ஃபில்லப் பண்ணுவோம், அந்த ஃபார்மை படிக்கவே நம்மளால் முடியாது. அந்த மாதிரி இருக்கிற காலம் போய் பத்திரிகை சாதாரணமாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. அதன் பிறகு இப்போ கொஞ்சம் நெருக்கடி பண்ணியிருக்காங்க, பத்திரிகை ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் கொஞ்சம் ரூல்ஸ்லாம் கொஞ்சம் கெடுபிடி பண்ணியிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. அதன் பிறகு பார்த்திங்கன்னா தொலைக்காட்சி ரொம்ப கஷ்டம் பதிவு பண்ணுறது இப்போ சர்வசாதாரணம் ஆகிப்போச்சு. தெருவுக்கு தெரு மூளைக்கு மூளை தொலைக்காட்சி வந்துட்டாங்க. ஒவ்வொரு தொலைக்காட்சிகளும் ஏகப்பட்ட தொலைக்காட்சிகள் பேர் சொல்லாத அளவுக்கு வந்துடுச்சு. ஆக எலக்ட்ரானிக்கல் எலக்ட்ரானிக் மீடியா அப்படியே வளர்ந்து வந்திருக்கு, சந்தோஷம்தான். இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா அதையெல்லாம் மீறி யூடியூப்னு ஒரு கும்பல் கிளம்பி கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, ஒன்று ரெண்டு இல்லை, ஒரு தெருவுக்கு 100 பேர் இருக்கிறான் யூடியூபர். ஒரு தெருவுக்கு 100 பேர், எத்தனை லட்சம் யூடியூபர் இருக்கிறாங்க பார்த்துங்க. இந்த யூடியூபர்களால் கூகுள்காரன் சம்பாதிக்கிறாங்க பாருங்க, கோடி கோடியாக அள்ளி குவிக்கிறாங்க. அதுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது, எந்த பதிவும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. என்ன ஒன்று, அப்போ நடக்கிற விஷயத்த அப்போவே வெளியே சொல்லிடுறான் யூடியூபர்ஸ். அதனால் தொலைக்காட்சி நிறுவனமும் பத்திரிகை நிறுவனமும் அப்படியே சரிஞ்சு போச்சு. ரொம்ப பெரிய பெரிய ஜாம்பவான்னா இந்த யூடியூப்பில் காலி ஆகிட்டாங்க. தம்மா துண்டு செல்ஃபோனை வச்சு அடிச்சு நொறுக்கி எடுத்துடுறாங்க நம்ம யூடியூபருங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதுவும் சுட சுட செய்திகள். இன்றைக்கி நடக்கிற செய்தியை நாளைக்கு காலையில் தான் கொடுக்குது பேப்பர். இப்போ நடக்கிற செய்தியை அடுத்த 5 நிமிஷத்தில் அப்லோட் பண்ணிடுறான் நம்ம ஆள் யூடியூபருங்க. எவ்வளோ பெரிய கிளாடிங்க, எப்படி டெக்னாலஜி வளர்ந்துருக்குது பாருங்கள். ஆனால் அவங்கள தடை பண்ணணும், நடவடிக்கை எடுக்கணும்னா ஈஸியாக பண்ணிடலாம். போலீஸு சர்வசாதாரணமாக பண்ணிடலாம், ஆனால் முடியல. ஏன் தெரியுமா? எங்கள் ஊரில் ஒரு பத்திரிகை இருந்தால் அவன் மேலே கேஸை போட்டு நீங்கள் ஏதாவது பண்ணலாம் முடக்கலாம். தெருவுக்கு 1000 யூடியூபர்ஸு என்ன பண்ணுவீங்க? புற்றி சிராய் கிளம்பிவிட்ட இந்த யூடியூபர்கள் மேலே ஒன்றுமே பண்ண முடியல. தரிகணத்தும் போடுறாங்க. ஆனால் ஒன்று, ஒவ்வொரு கட்சிக்காரர்களும் ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் தொலைக்காட்சி வைத்திருந்தால் கூட அவங்க ஒரு 10 யூடியூபரை வச்சுருக்குறாங்க. வச்சுருக்காங்களோ இல்லையோ 10 யூடியூபரை உருவாக்கி அவங்களுக்கு சாதகமாக பேச வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதனால் அமைதியாக இருக்கிறாங்க அவங்களும். நம்மளும் யூடியூப் வச்சுருக்கிறோம், பிரச்சனை பண்ணக்கூடாது, பிரச்சனை பண்ணால் நம்மளுக்கும் அது ஆப்பு திரும்பிடும் அப்படின்னு கம்மெண்ட் இருக்கிறாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணிட்டார், பார்த்திபன்ற ஒரு மனுதார், அவர் எப்படி பாதிக்கப்பட்டார்ன்னு தெரியல, பாவம். போட்டார் ஒரு ஹைகோர்ட்டில் ஒரு மனுவை. நான் அந்த யூடியூப்புக்காரங்க பண்ணுற தொல்லை தாங்க முடியல. அவங்க இஷ்டத்துக்கு பேசுகிறாங்க, எந்த ஒரு நடைமுறையும் கிடையாது, எந்த ஒரு வரையறை கிடையாது, ஒரு பதிவு கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டி கிடையாது. எங்களை போட்டு பணப்படுத்தி எடுக்கிறாங்க, இஷ்டத்துக்கு பேசுகிறாங்க, எந்த ஒரு இதுவும் இல்லை. அதனால் இவங்களை எல்லாத்தையும் வரையறைப்படுத்தணும், அவங்க வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும் அப்படின்னு ஒரு கேஸை போட்டார் ஹைகோர்ட்டில். அதை அப்படியே பரிசீலனை பண்ணி அப்படியே வந்து நேற்றோ இன்றைக்கோ வந்திருக்குது. வந்ததில் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, நீ மட்டும் மனு போட்டால் போதாதுப்பா, நீ எந்த யூடியூபரை சொல்கிறியோ அந்த யூடியூபரை எதிர்மனதாரராக மனுதாரராக சேர்க்கணும். அதன் பிறகு மத்திய அரசு எதிர்மனதாரராக சேர்க்கணும். ஏன்னா இது ஒளிபரப்பு துறை, இது மத்திய அரசு தான் கணக்கில் எடுக்க முடியும், மாநில அரசு வேடிக்கை தான் பார்க்க முடியும். அதனால் அவங்க ரெண்டு பேரையும் எதிர்மனதாரராக சேர்த்து மனு போடுங்க அப்படின்னு அது அப்படி போட்டு வந்துடுச்சு. இப்போ மனு கோர்ட்டுக்கு வந்தவுடனே, அதாவது பொறுப்பு தலைமை நீதிபதி கிருஷ்ணகுமார் நீதியரசர், அதன் பிறகு குமரேஷ்குமார், இவங்க முன்னால் தான் இந்த மனு வந்திருக்கு. மனு வந்ததில் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி எதிர்மனுதாரரை சேர்த்துட்டு மனு போடுங்க அப்படின்னு. இப்போ அந்த மனு மறுபடியும் வந்ததில் யார் இப்போ இருக்காங்கன்னா, பாலாஜி அப்படிங்கிற ஜட்ஜி, அதான் நம்ம சவுக்கு சங்கருக்கு வழக்கில் எதிர்மறையாக தீர்ப்பு சொன்னவர். எதிர்மறையானா அவருடைய கருத்தை சொன்னார், வேற ஒரு ஜட்ஜி ஒரு கருத்து, இவர் ஒரு கருத்து சொன்னார். அதுக்கப்புறம் கிருஷ்ணகுமார், அதான் தலைமை நீதிபதி பொறுப்பிடர், இவங்க ரெண்டு பேரும் தான் வந்திருக்கு மறுபடியும். இப்போ என்ன ஆயிருக்குன்னா, சரி ஓகே, சொன்னபடி நீங்கள் யூடியூபரை எதிர்மனதாரராக சேர்த்துட்டீங்க, அப்புறம் மத்திய அரசையும் சேர்த்துட்டீங்க, நாங்கள் எல்லாத்துக்கும் நோட்டீஸ் அனுப்புகிறோம். நோட்டீஸ் அனுப்பி 4 வாரத்தில் இதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டீஸு சர்வ் ஆகிடுச்சு. இப்போ நோட்டீஸ் சர்வானால்
மத்திய அரசு பதில் சொல்லணும். மத்திய அரசு பதில் சொல்லணும் அப்படின்னா மத்திய அரசு பிளீடர்கிட்ட கேட்பாங்க, அட்வொகேட் ஜெனரல்கிட்ட கேட்பாங்க, ஒப்பீனியன் கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஊடகத்துறை சம்மந்தப்பட்டது, புரியுதுங்களா, ஒலிபரப்புத்துறை சம்மந்தப்பட்டது. அந்த செக்ரட்டரி, அந்த டைரக்டர் இவங்ககிட்டலாம் உட்காந்து பேசுவாங்க. பேசி இது என்ன பண்ணலாம், எப்படி ஸ்ட்ரீம்லைன் பண்ணலாம், எடுத்து எடுப்பில் எடுத்து அங்கே ஒருத்தன் பண்ண முடியாது, இம்மிடியட்டாக பண்ண முடியாது. ஏன்னா அரசாங்கத்துக்கும் இதில் வருமானம் இருக்குது. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக முடிவு எடுப்பாங்க. ஆனால் முடிவு எடுக்கிறது நல்லது தான். ஏன்னா யூடியூப் நம்ம கையில் இருக்குன்றதுனால நம்ம மிகப்பெரிய மேதாவி, நம்ம மிகப்பெரிய பிஸ்தா, நாம் சொல்கிறது தான், நம்ம சொல்கிறது தான் கருத்து அப்படிலாம் நினச்சிக்கணும். பல பேர் தேவையில்லாதெல்லாம் பேசிக்கணும், தேவையில்லாததெல்லாம் போட்டுக்கணும். வருமானத்துக்காக எதை போடணும் எதை போடக்கூடாதுன்னு இல்லாமல் ஒரு சமூக நலம் கருதி கூட போகிறது கிடையாது, சமூக அக்கறையே கிடையாது. ஏதாவது ஒன்று பேச்சு வளவளன்னு பேச்சு போடுறது, ஆபாசமாக போகிறது, இப்படியெல்லாம் இருக்கிறதுனால இதை ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறது நியாயம்தான். உடனடியாக ஒரு ஸ்ட்ரீம்லைன் பண்ணி கரெக்டாக பண்ணி யார் யார் என்னென்ன மாதிரி இந்த மாதிரி தான் இருக்கணும்பா, இது தான் இப்படி இருக்கிறவங்க மட்டும்தான் நாங்கள் வந்து லைசன்ஸ் கொடுப்போம், இப்படி இந்த மாதிரியான கான்செப்டை நீங்கள் மீறி போனீங்கன்னா உங்கள் லைசன்ஸை ரத்து, உங்கள் மேலே கிரிமினல் ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்லிமெண்ட்டில் ஒரு சட்டத்தை போட்டு எட்டுனு போட்டிங்களா, எங்களை மாதிரியான யூடியூபர்ஸுக்கு வந்து பிரச்சனையே கிடையாது. அதனால் மத்திய அரசு எந்த சட்டம் போட்டாலும் அதை எதிர்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஏன்னா நாங்கள் வந்து யாருமே அவதூறாக பேசுகிறவங்க கிடையாது, நியாயமாக பேசுவோம், நியாயமாக பண்ணிட்டு போய்கினே இருப்போம். அதனால் நான் எங்களை மாதிரியான யூடியூபர்ஸ்லாம் பாதிக்கிறாங்க. இப்போ அரசாங்கம் கரெக்டாக ஒரு வரையறை படுத்திட்டாங்கன்னா எல்லாருக்குமே நல்லாயிருக்கும். அநியாயமாக பேசுகிறவங்க, வாயை திறந்தால் என்ன பேசுகிறதுன்னு தெரியாது பேசுகிறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்புட்டு போட்ட மாதிரி இருக்கும். என்னடா இவர் யூடியூபராக இருந்தாங்கன்னு யூடியூபருக்கே எதிராக பேசுகிறாரு அப்படின்னு நினைக்காதீங்க. நான் யூடியூபருக்கு எதிராகலாம் பேசுகிறேன், நமக்கும் ஒரு தார்மீக பொறுப்பு இருக்குது, புரியல, நமக்கும் ஒரு சமூக நோக்கம் இருக்குது, சமூக பார்வை இருக்குது, சமூக கண்ணோட்டம் இருக்குது. நாமளும் அந்த சமுதாயத்தில் ஒருத்தர், இந்த சமூகத்துக்கு எதிரான கருத்துக்கள் நம்ம சொல்லக்கூடாது, தவறான கருத்துக்கள் நம்ம பரப்பக்கூடாது இல்லை, அதுக்கு தான் சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. நல்ல விஷயத்தை சொல்லுங்கள் நாட்டு மக்களுக்கு, நல்ல விஷயத்தை சொல்லுங்கள் அரசாங்கத்துக்கு, நல்ல விஷயத்தை சொல்லுங்கள், ஏற்றுப்பாங்க, சந்தோஷம். நாம் யாருக்குமே எதிரி கிடையாதுங்க, நமக்கு எல்லாருமே நண்பர்கள் தான். அதனால் இதை நம்ம பார்த்திபன் மனு போட்டது நியாயமான மனு தான், அதை சரியான முறையில் தீர்க்கமான முடிவெடுத்து நீதிமன்றம் செயல்பட்டால் எல்லாருமே நல்லா இருப்பாங்க. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.